அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி. ஏவிஎஸ் ஆர்கானிக் யூடியூப் சேனல் மூலிமா இவங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நுரையீரலில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓ2 லெவல் சொல்லக்கூடிய, அதாவது ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு உங்களுக்கு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குது, ஃப்ளக்சுவேஷனாகவே இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மூச்சு விடுறதில் ரொம்ப சிரமம் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும். அந்த மாதிரி மூச்சு திணறலை சரி பண்ண ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிட்டாலே உங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடும். இப்போ அந்த ஆக்சிஜன் லெவலை நம்ம அதிகப்படுத்திக்கிறது எப்படி, இயற்கையான முறையில் ரொம்ப மிக மிக எளிமையான முறையில் நம்ம எப்படி ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்திக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரொம்ப முக்கியமான பதிவு அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஒவ்வொரு பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இது முதல் முறையாக பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு நம்ம ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடுக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கடுக்காய் பவுடர்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஷாப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடுக்காய் பொடி உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடுக்காய் பவுடரை வாங்கிட்டு இது கூட நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இது இந்த கடுக்காய் பொடி வந்து எவ்வளவு கடினமான சளி இருந்தாலும் அதையும் வெளியேற்றி கொடுக்கும். இந்த கடுக்காய் மட்டும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரி ஆகாது. அது கூட நம்ம என்ன மெயினாக முக்கியமாக சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது கூட வந்துட்டு இந்த கடுக்காய் பவுடர் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த தேங்காய் பாலில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடணும். அதை காலை மாலை இரண்டு வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடணும். ரெண்டு தடவை நம்ம அதை சாப்பிட்றப்பவே நமக்கு என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா 85 to 90 வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நீங்கள் ஒரு 3 தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 99 வரைக்கும் வந்துடும். ஆக்சிஜன் லெவலில் ரொம்ப சீக்கிரம் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த இதுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல கொஞ்சம் அபாய கட்டத்தில் இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இது வந்து கிடைக்கல, கடுக்காய் பொடி எமர்ஜென்சிக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு மாற்ற நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டுகளிலாம் இருக்கும் கிராம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிராம்பு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணிவிட்டு அதையும் இதே மாதிரி உங்களுக்கு தேங்காய் பால் அரை டம்ளர் தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அரை ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றது காலை மாலை இரண்டு வேளையும் அதே மெத்தட்ல நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆக்சிஜன் லெவலை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதலாவது ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது கூட கிடைக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ள முள்ளங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ள முள்ளங்கி நம்ம வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்துகிற வெள்ள முள்ளங்கி எடுத்துட்டு அதை நல்லா நம்ம கழுவிக்கணும். கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து நல்லா ஜூஸாக எடுத்துக்கணும். ஒரு அரை டம்ளர் அளவு ஜூஸ் எடுத்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி பூன்னு சொல்லிட்டு, நித்திய கல்யாணின்னு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ரோட்டோரங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆர்கானிக் ஷாப்புகளில் இது பவுடர் டைப்லேயே கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி ஒரு அரை ஸ்பூன் இந்த வந்து அந்த முள்ளங்கி சாறில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை அப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா அந்த முள்ளங்கி சாரோட சேர்த்து இதையும் அரைச்சிட்டு நீங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு அரை டம்ளர் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு காலை மாலை ரெண்டு வேளையுமே நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க, தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 3 குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தி கொடுத்துரும். அது மாதிரி எவ்வளோ மூச்சு திணறல் இருந்தாலும் உடனே இமீடியட்டாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது. இது வந்து இது மாதிரி நோய் தொற்றுக்கள் வந்தவங்களுக்கு இது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்துங்க. அதாவது ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் நம்ம நோய் தொற்று வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம வராமல் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு அதாவது மூச்சு பயிற்சி நம்ம டெய்லி ஒரு 5 to 10 மூச்சு பயிற்சி பண்ணாலே நமக்கு நுரையீரலில் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நல்லா அந்த நுரையீரல் வந்து நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாகும். அது என்ன மூச்சு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாசி வழியாக மூச்சை இழுக்கணும். அதை இடது நாசி வழியாக மூச்சு இழுத்து வலது நாசி வழியாக விடணும். அதே மாதிரி வலது நாசி வழியாக மூச்சை இழுத்து இடது நாசி வழியாக விடணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 to 10 கண்ணை மூடி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு ஒரு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா நம்ம நுரையீரல் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது அதாவது இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா
நுரையீரல நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கும். அதே மாதிரி வெளியில வந்து வெளியில பயணிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ்னால நிறைய வந்து நுரையீரல கழிவுகள் தேங்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம அந்த நுரையீரல் கழிவை வெளியேற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கி அதை கொதிச்சுட்டு இருக்க போவே பார்த்தீங்கன்னா ஒரு பெருகிற அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே போடணும். அதே மாதிரி அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரை வெங்காயம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மூணையும் நல்லா கொதிச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக வச்சினதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு, அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு வேளையும் காலை மாலை இரவு மூணு வேளையும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நம்ம அந்த அந்த தண்ணீரை அந்த குடிச்சு அந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதை நுரையீரல் இருக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தையுமே வெளியேற்றி கொடுக்கும். இதை மாதம் ஒரு முறை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா நம்ம இந்த நுரையீரல் அழுக்குகள் கழிவுகள் எல்லாம் நம்ம நீக்கிக்கிட்டு நல்லா மூச்சை நல்லா மேம்படுத்திக்க முடியும். அது ரொம்ப நல்ல ஆரோக்கியமாகவும் நம்ம வாழ முடியும். இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம். இந்த காலகட்டத்தில் இது நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்த வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.